வணக்கம். வசந்தம் தொலைக்காட்சியின் சுயாதீன செய்தி பார்வை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்று 2016 ஜூன் மாதம் 20ஆம் தேதி. இன்று வெளிவந்திருக்கின்ற பிரதான பத்திரிகைகளின் செய்தி கண்ணோட்டத்தை சுயாதீனமாகவும் பக்கச்சார்பில்லாமலும் தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். வழமை போல இன்றும் எம்மோடு இணைந்திருக்கின்றார் சிரேஷ்ட ஊடகவியலாளர் நௌஷாத் மொஹிதீன் அவர்கள். இன்றைய பத்திரிகைகளின் பக்கம் நாம் அவதானத்தை செலுத்தும் போது பிரதான செய்தியாக இடம்பிடித்திருக்கின்ற ஒரு முக்கியமான செய்தி, போலீசார் மக்களின் நண்பர்கள் என்று கூறுவார்கள். போலீசாரை மையப்படுத்தியதாக இன்றைய சில பத்திரிகைகளில் பிரதான செய்திகளாக இடம்பிடித்திருக்கின்றன. லேக் ஹவுஸ் நிறுவனத்திலிருந்து வெளிவருகின்ற தினகரன், தினமின, டெய்லி நியூஸ் ஆகிய பத்திரிகைகளின் பிரதான செய்தியாக இந்த செய்தியை இடம்பிடித்திருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் தினகரன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக இடம்பிடித்திருக்கின்றது போலீசாருக்கு தனியான ஒழுக்கக்கோவை என்பதாக பிரதான செய்தியை வடிவமைத்திருக்கின்றது தினகரன் பத்திரிகை. போலீஸ் பொதுமக்கள் உறவை நெருக்கமாக்க போலீஸ் தேசிய போலீஸ் ஆணைக்குழு தயாரிப்பு என்பதாக உபதலைப்பிடப்பட்டிருக்கின்றது. பொதுமக்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் பரஸ்பர புரிந்துணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் போலீசாருக்கு தனியான ஒழுக்கக்கோவை ஒன்றை தேசிய போலீஸ் ஆணைக்குழு தயாரிக்க உள்ளது என்பதாக அந்த செய்தி தொடர்ந்தும் செல்கின்றது. தினமின பத்திரிகையில் அந்த செய்தி, போலீஸ் ஏற்ற சரியா தர்ம பத்தி அக் என்பதாக ஒரு செய்தி இடம்பிடித்திருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. மேலும் ஒரு செய்தியாக திவேன பத்திரிகையில் இடம்பிடித்திருக்கின்றது, எஸ்டிஎஃப் அதிகாரி ஒருவர் ஊடகவியலாளர்களை சாடினார் என்ற குற்றச்சாட்டு தொடர்பான ஒரு தகவலும் கூட நாம் ஏற்கனவே தந்திருந்தோம். அது தொடர்பான தகவல் ஒன்று இன்றைய திவேன பத்திரிகையில் இடம்பிடித்திருக்கின்றது. மாத்தியற்ற தர்ஜனக்கல டிஐஜி என போலீஸ் கொமிசம வார்த்தாவாக் இல்லை என்பதாக அந்த செய்தி திவேன பத்திரிகையில் இடம்பிடித்திருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் வைத்து போலீஸ் அதிரடிப்படி படையைச் சேர்ந்த பிரதி போலீஸ் மா அதிபர் ஒருவர் ஊடகவியலாளரை சாடினார் என்ற குற்றச்சாட்டு தொடர்பாக போலீஸ் ஆணைக்குழுவுக்கு ஒரு அறிக்கை ஒன்று கேட்கப்பட்டிருக்கின்றது என்பதாக திவேன பத்திரிகை அந்த செய்தியை தந்திருக்கின்றது. ஆம், போலீஸ் பொதுமக்கள் உறவுகள் அண்மை காலங்களில் மிகவும் சீர்குலைந்திருப்பதை நாங்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. மிக அண்மை காலங்களில் இந்த போலீஸ் பொதுமக்களுக்கு இடையிலான உறவுகள் மிகவும் மோசமான ஒரு கட்டத்துக்கு வந்திருப்பதையும் நாங்கள் கவனிக்கக்கூடியதாக இருக்கின்றது. சாதாரணமாக வீதிகளில் இறங்கி ஆர்ப்பாட்டம் நடத்துகின்ற மக்கள் கூட அந்த இடத்துக்கு செல்லும் போலீசாரின் சட்டை கொலரை பிடித்து அவர்களை உலுக்கி கேள்வி கேட்கும் அளவுக்கு நிலைமை மோசமாக இருக்கின்றது. ஒரு காலத்தில் மிகவும் கௌரவமாகவும் மிகவும் நம்பிக்கையாகவும் நோக்கப்பட்ட போலீஸ் பிரிவினர் இப்பொழுது வெறுப்புக்குரிய ஒரு பிரிவினராக பொதுமக்களால் பார்க்கப்படுவதை நாங்கள் அன்றாடம் இடம்பெறுகின்ற நிகழ்வுகள் மூலம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதற்கான பொறுப்பு இருதரப்பிலும் இருக்கின்றது. பொதுமக்களும் இதற்கு சில நேரங்களில் பொறுப்பாளிகளாக மாறுகின்றார்கள். அவர்கள் தமது எல்லைகளை மீறுகின்ற பொழுது, சட்ட ரீதியாக அவர்களுக்கு இருக்கின்ற வரம்புகளை அவர்கள் மீறுகின்ற பொழுது அதை தடுக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு போலீசார் ஆளாகின்றார்கள். ஆனால் போலீசார் அதனை தடுக்க எடுக்கின்ற முயற்சிகள் சில வேளைகளில் அவர்களுக்கு பாதகமான ஒரு நிலையை ஏற்படுத்தி, அவர்கள் மீது அதிருப்தியை ஏற்படுத்தி, அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள், ஒழுக்காட்டு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அளவுக்கு நிலைமையை மோசமாக்கி கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. போலீசார் பல சந்தர்ப்பங்களில் அநீதியாக நடந்து கொண்டிருக்கின்றார்கள், பாரபட்சமாக நடந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றெல்லாம் குற்றம் சுமத்தப்பட்டு அவை நிரூபிக்கப்பட்ட சம்பவங்களும் இடம்பெறுகின்றன. அண்மை காலங்களில் மாணவர்கள் நடத்திய ஆர்ப்பாட்டங்களின் போது போலீசார் நடந்து கொண்ட விதம், ரத்தினபுரியில் இடம்பெற்ற ஒரு சம்பவம் தொடர்பாக இப்பொழுது ஒரு போலீஸ் உயரதிகாரி கைது செய்யப்பட்டு விசாரணைக்குட்படுத்தப்பட்டிருக்கின்ற விதம், இப்படி பல சம்பவங்கள் இப்பொழுது போலீசாருக்கு எதிரான ஒரு போக்கினை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருப்பதை, அபிப்பிராயத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறான ஒரு பின்னணியில்தான் போலீசாருக்கென புறம்பான ஒரு நன்னடத்தை கோவை இப்பொழுது உருவாக்கப்பட்டிருக்கின்றது. கோட் ஆஃப் எத்திக்ஸ் என்று அதனை ஆங்கிலத்தில் குறிப்பிடுவார்கள். இந்த தேசிய போலீஸ் ஆணைக்குழு தான் இந்த புதிய போலீஸ் நன்னடத்தை கோவையை, கோட் ஆஃப் எத்திக்ஸை உருவாக்கியுள்ளது. இலங்கை அரசியல் யாப்பின் 19வது திருத்த சட்டத்தின் மூலம் நியமிக்கப்பட்ட சுயாதீனமான ஆணைக்குழுக்களில் ஒன்றுதான் இந்த தேசிய போலீஸ் ஆணைக்குழு. அவர்கள்தான் இப்பொழுது இந்த போலீசாருக்கான பிரத்யேகமான ஒரு நன்னடத்தை கோவையை உருவாக்கி இருக்கின்றார்கள். பொது மக்களுடனான நல்லுறவை பேணுவதுதான் இதன் அடிப்படை குறிக்கோள் என்று அது தொடர்பாக போலீஸ் ஆணைக்குழு விளக்கம் அளித்திருக்கின்றது. அடுத்த மாதம் முதல் நாடு தழுவிய ரீதியில் இந்த போலீஸ் அதாவது போலீஸ் நன்னடத்தை கோவை அமலுக்கு வரவிருக்கின்றது. நாடு முழுவதும் அது பிரகடனம் செய்யப்படவிருக்கின்றது. ஆரம்ப கட்டமாக அறிமுகம் செய்யப்பட்டு பிரகடனம் செய்யப்பட்டிருக்கின்றது. மக்களுக்கு சிநேகபூர்வமானதாக போலீஸ் திணைக்களத்தை அல்லது போலீசாரின் சேவையை மக்களுக்கு சிநேகபூர்வமானதாக ஆக்குவதும், மக்களின் அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு போலீஸ் படையாக இலங்கை
போலீஸ் படையை உருவாக்குவதும் தான் இந்த நன்னடத்தை கோவையின் பிரதான நோக்கங்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. போலீசாருக்கு பொதுமக்கள் பணத்திலிருந்தே சம்பளம் வழங்கப்படுகின்றது. இது அவர்களுக்கு அடிக்கடி நினைவூட்டப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. மக்களோடு இனிமையாக எவ்வாறு நடந்து கொள்வது, இதமாக எவ்வாறு நடந்து கொள்வது, பண்பாக எப்படி பேசுவது, அவர்களுடைய பிரச்சனைகளை மக்களுக்கு சார்பாக எவ்வாறு கையாள்வது என்பது தொடர்பான சில விதிமுறைகளை உள்ளடக்கியதாகத்தான் அவர்களுக்கு அந்த விடயத்தில் இருக்கின்ற கடப்பாடுகளையும் கட்டுப்பாடுகளையும் நினைவூட்டும் வகையில்தான் இந்த போலீஸ் கோவை புதிய ஒழுக்கக்கோவை அமையவிருக்கின்றது. சிரேஷ்ட அதிகாரிகள் பலர் இந்த புதிய ஒழுக்கக்கோவையை உருவாக்குவதற்கு, நன்னடத்தை கோவையை உருவாக்குவதற்கு பங்களிப்புகளை வழங்கியிருக்கின்றார்கள். புதிய போலீஸ் மா அதிபர் அதற்கு தேவையான முழுமையான ஆதரவை வழங்கியிருக்கின்றார் என்று போலீஸ் ஆணைக்குழுவின் செயலாளர் தெரிவித்திருக்கின்றார். இந்த போலீஸ் நன்னடத்தை கோவை கோட் ஆஃப் எத்திக்ஸ் அறிமுகமானதும் ஒவ்வொரு போலீஸாரும் அவர்களுடைய கரங்களுக்கு இதன் பிரதிகள் வழங்கப்படும். 3 பக்கங்களை கொண்டதாக இந்த பிரதிகள் அமைந்திருக்கின்றன. அதனை அவர்கள் சத்தமிட்டு முதலில் வாசிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. சத்தமிட்டு வாசித்த பின்னர் அதனை தாங்கள் முழுமையாக விளங்கி கொண்டோம் என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் அந்த ஆவணத்தில் அவர்கள் ஒப்பமிடவும் வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறான ஒரு செயல்முறையின் மூலம்தான் இந்த புதிய போலீஸ் நன்னடத்தை கோவை அறிமுகத்துக்கு வரவிருக்கின்றது. அதன் பின்னர், அது அறிமுகமான பின்னர், ஒவ்வொரு போலீஸ் பயிற்சியின் போதும், ஒவ்வொரு கட்ட பயிற்சியின் போதும் அது மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு அறிமுகம் செய்யப்படும். அதனை மீண்டும் அவர்கள் சத்தமிட்டு வாசிக்க வேண்டும், மீண்டும் அதனை ஏற்றுக்கொண்டதற்காக அவர்கள் அதில் ஒப்பமிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுவார்கள். அதே போல் ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் இப்போதைய நிலையிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு பதவி உயர்வு பெற்று செல்கின்ற போதும் கூட இந்த புதிய ஒழுக்கக்கோவையை அவர் வாசித்து, சத்தமிட்டு வாசித்து அதன் பின்னர் மீண்டும் அதில் ஒப்பமிட வேண்டும். இதற்கு காரணம், ஒவ்வொரு கட்டத்திலும் அவர் இதனை நினைவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும், அவர் இதற்கு கட்டுப்பட்டவராக நடப்பேன் என்ற உறுதிப்பாட்டை அவர் தொடர்ந்து செய்த ஒரு நபராக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன் மூலம் போலீசாருடைய நடவடிக்கைகளில் உளவியல் ரீதியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் தங்களுடைய கடப்பாடுகளையும் பொதுமக்களோடு சிநேகபூர்வமாக இவ்வாறு நடந்து கொள்வது என்பதையும் நினைவூட்டும் வகையிலேயே ஒவ்வொரு கட்டத்திலும் அவர்கள் இதை மீண்டும் மீண்டும் வாசித்து அவர்கள் ஒப்பமிட வேண்டிய நிலைக்கு கொண்டுவரப்படவிருக்கின்றார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த 3 பிரிவுகளை கொண்ட ஆவணத்தில் சில உபப்பிரிவுகளும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு உபப்பிரிவின் கீழும் அவர்கள் நடந்து கொள்ள வேண்டிய விதம் குறித்து அவர்களுடைய கடப்பாடுகளை நினைவூட்டும் வகையிலான வசனங்கள் அமையப்பெற்றிருக்கின்றன. தேசிய போலீஸ் ஆணைக்குழு கடந்த வாரம் இடம்பெற்ற தன்னுடைய கூட்டத்தில் இதற்கான முழு அங்கீகாரத்தை வழங்கியிருக்கின்றது. இப்பொழுது அது முழுமையான அங்கீகாரம் பெற்ற ஒரு ஆவணமாக மாறியிருக்கின்றது. அடுத்த மாதம் முதல் இது அமலுக்கு வரவிருக்கின்றது என்பதைத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதனிடையே போலீசாருக்கான ஒரு தனியான ஒழுக்கக்கோவை கோட் ஆஃப் எத்திக்ஸ் ஏற்கனவே அமுலில் இருக்கின்றது என்பதையும் இங்கே நாங்கள் நினைவூட்ட வேண்டியிருக்கின்றது. ஏற்கனவே அவ்வாறான ஒரு ஒழுக்கக்கோவை அமுலில் இருக்கின்றது. ஆனால் அது பல தசாப்தங்களாக எந்தவித திருத்தத்துக்கும் ஆளாகாமல் அது எழுதப்பட்ட விதத்திலேயே காணப்படுகின்றது. ஒரு உயர் போலீஸ் அதிகாரியின் கருத்தின்படி, அல்லது இந்த போலீஸ் ஆணைக்குழுவை சேர்ந்த ஒரு சிரேஷ்ட அதிகாரியின் கருத்தின்படி, அதிலுள்ள வசனங்களை வாசித்து பார்த்தால் அந்த மொழிநடையே சுமார் 30 வருடங்களுக்கு முந்தைய ஒரு மொழிநடையாக இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக குறிப்பிட்டிருக்கின்றார். அநேகமான போலீசார் இதனை மறந்து போயிருக்கின்றார்கள். இது ஒரு காலாவதியான ஆவணமாக இருக்கின்றது. எனவே அவர் போலீசாரால் மறக்கப்பட்ட ஒரு ஆவணமாக தற்போதைய ஒழுக்கக்கோவை மாறியிருக்கின்றது. எனவே இப்போது புதிய ஒழுக்கக்கோவை ஒன்று காலத்தின் தேவையாக மாறியிருக்கின்றது என்பதை அவர்கள் நினைவுபடுத்தி இருக்கின்றார்கள். இவ்வாறான ஒழுக்கக்கோவை ஒன்று அறிமுகம் செய்யப்படும் பின்னணியில் தான் இப்பொழுது புதியதொரு குற்றச்சாட்டும் போலீசார் மீது சுமத்தப்பட்டிருக்கின்றது. விசேட அதிரடி படைக்கு பொறுப்பான டிஐஜி பிரதி போலீஸ் மா அதிபர் ஊடகவியலாளர்களை மிகவும் மோசமான வார்த்தைகளால் மிரட்டி இருக்கின்றார் என்பதுதான் அந்த குற்றச்சாட்டாக இருக்கின்றது. அண்மையில் உங்களுக்கு தெரியும், நாட்டில் மிகப்பெரிய கொக்கைன் போதைப்பொருள் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த போதைப்பொருள் கண்டுபிடிப்பில் முக்கிய பங்காற்றியவர்கள் விசேட அதிரடி படையினராக இருக்கின்றார்கள். போலீசாரின் ஒரு பிரிவாகத்தான் விசேட அதிரடி படை எஸ்டிஎஃப் செயற்படுகின்றது. எஸ்டிஎஃப்புக்கு பொறுப்பான டிஐஜி, அதன் கட்டளையிடும் அதிகாரியாக பணியாற்றுகின்ற டிஐஜி இது தொடர்பாக விளக்கமளிக்கும் ஒரு செய்தியாளர் மாநாட்டை நடத்தியிருந்தார். அந்த செய்தியாளர் மாநாட்டில் ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் பொழுது ஆத்திரமடைந்த
அந்த போலீஸ் அதிகாரி அவரை மிரட்டியிருக்கின்றார். அதாவது பெருந்தொகையான போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டாலும் கூட அவை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுகின்ற போது அதனுடைய தொகை குறைக்கப்படுகின்றது. ஏனைய தொகைக்கு என்ன நடக்கின்றது என்ற ரீதியில் போலீசார் மீதும் ஏனைய அதிகாரிகள் மீதும் சில குற்றச்சாட்டுகள் ஏற்கனவே ஊடகங்களில் வெளியாக இருக்கின்றன. அவ்வாறான சம்பவங்கள் நீதிமன்றத்திலும் நிரூபிக்கப்பட்டிருக்கின்றன. கைப்பற்றப்படும் தொகையை விட குறைந்த அளவு தொகைத்தான் நீதிமன்றத்துக்கு செல்கின்றது. அதற்கு காரணம் அது உயிரியல் ரீதியான காரணங்களின் அடிப்படையில் அதன் எடை குறைவதாகவும் அல்லது வேறு காரணங்களை முன்வைத்தும் அவர்கள் இவ்வாறான விளக்கங்களை அளித்திருக்கின்றமையும் எங்களுக்கு நினைவில் இருக்கின்றது. இது தொடர்பாகத்தான் ஒரு ஊடகவியலாளர் கேள்வி எழுப்பிய பொழுது விசேட அதிரடிப்படையின் அந்த பொறுப்பு அதிகாரி கட்டளையிடும் அதிகாரி டிஐஜி மிகவும் ஆத்திரமடைந்தவராக அந்த கருத்தை நிராகரித்திருக்கின்றார். அவ்வாறு நாங்கள் செய்வதில்லை, போதைப்பொருள் கடத்தல்காரர்களுக்கு எதிராக நாங்கள் மிகவும் தீவிரமான ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம், ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்களை முன்வைக்க வேண்டாம், பாதாள உலகத்தினரையே மட்டுப்படுத்திய எங்களுக்கு உங்களை மட்டுப்படுத்துவது ஒரு பெரிய வேலை அல்ல, அதாவது ஊடகவியலாளர்களை மட்டுப்படுத்துவது ஒரு பெரிய வேலை அல்ல, ஊடகவியலாளர்களின் கை கால்களை முறித்து அவர்களை வைக்க வேண்டிய இடத்தில் வைப்பதற்கும் எங்களால் முடியும் என்று அவர் கடுமையான தொனியில் கூறியிருந்ததை சிங்கள தொலைக்காட்சி சேவைகள் செய்தியில் அவருடைய குரலிலேயே ஒளிபரப்பியதையும் நாங்கள் கேட்கக்கூடியதாக இருந்தது. எனவே இது தொடர்பாக ஊடகவியலாளர் அமைப்புகள் இப்பொழுது தங்களுடைய பலத்த கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றன. இது ஊடகத்துறையினருக்கு நேரடியாக விடுக்கப்பட்ட அச்சுறுத்தல் என்று கூறப்படுகின்றது. இருந்தாலும் டிஐஜி தான் அவ்வாறு கூறவில்லை என்று மறுத்துரைத்திருக்கின்றார். ஆனால் அவருடைய குரலில் அவ்வாறான வார்த்தைகளை கொண்ட ஒளிநாடா தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பப்பட்டதை நாங்களும் கேட்கக்கூடியதாக இருந்தது. எனவே இது ஒரு பாரிய பிரச்சனையாக இப்பொழுது மாறியிருக்கின்றது. புதிய போலீஸ் மா அதிபர் சார்பாக உரையாற்றிய இன்னொரு சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி இது தொடர்பாக தன்னுடைய கவலையை வெளியிட்டிருக்கின்றார். குறிப்பிட்ட அந்த எஸ்டிஎஃப் டிஐஜிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும், அது தொடர்பாக புறம்பான விரிவான விசாரணைகள் நடத்தப்படும் என்றும் தெரிவித்திருக்கின்றார். எனவே இவ்வாறான சம்பவங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது போலீசாருக்கு ஒரு நன்னடத்தை கோவை கோட் ஆஃப் எத்திக்ஸ் மிகவும் கட்டாயமாக அதுவும் அவசரமாக தேவைப்படுகின்றது என்பதை நாங்கள் நன்கு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற அம்சங்கள் பற்றிய இந்த தகவலையும் இன்றைய பத்திரிகைகளில் நாங்கள் பார்க்க முடியவில்லை. இருந்தாலும் மிகவும் சிறப்பான தற்காலத்துக்கு தேவையான அம்சங்களை உள்ளடக்கியதாக அந்த ஆவணம் அமையும் என்றும் அதை போலீசார் நல்ல முறையில் பின்பற்றுவார்கள் என்றும் எதிர்வரும் காலத்தில் போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையில் ஒரு சிறந்த நல்லுறவு கட்டி எழுப்பப்படும் என்றும் எதிர்பார்க்கக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து இன்றைய பத்திரிகைகளின் சில செய்திகளை பார்க்கலாம். இன்றைய பத்திரிகைகளில் பிரதான புகைப்படமாக இடம் பிடித்திருப்பது நேற்றைய தினம் நிகழ்ந்த முக்கிய இரண்டு மத நிகழ்வுகள் குறித்தான புகைப்படங்களை இன்றைய அனைத்து பத்திரிகைகளிலும் பிரதான இடம் பிடித்திருக்கின்றது. அந்த வகையில் நேற்றைய தினம் இடம்பெற்ற பொசன் போயா தினம் குறித்தான நிகழ்வுகளின் படங்களும் அது நைனாத்தீவு நாகபூஷணி அம்மன் ஆலயத்தில் வருடாந்த மகோற்சவம் குறித்தான புகைப்படங்களும் இன்றைய பத்திரிகைகளில் பிரதான இடம் பிடித்திருக்கின்றது. அந்த வகையில் தினகரன் பத்திரிகையின் பிரதான புகைப்படங்கள் இரண்டாக லேக் ஹவுஸ் நிறுவனமும் இலங்கை மின்சார சபையும் இணைந்து நடத்திய மிகிந்தலே ஆலோக பூஜா நான்காவது நாளை நேற்று ஜனாதிபதி மின்னேற்றிய போது எடுக்கப்பட்ட படம் என்பதாக அந்த புகைப்படத்தை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. நைனை நாகபூஷணி தேர் திருவிழா என்பதாக இன்னும் ஒரு புகைப்படம் தரப்பட்டிருப்பதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. தமிழ் மிரர் பத்திரிகையில் இரண்டு புகைப்படங்கள் இடம் பிடித்திருக்கின்றன. பொசன் போயா தினமான நேற்று ஞாயிற்றுக்கிழமை அனுராதபுரம் ஸ்ரீ மகாபோதியில் இடம்பெற்ற பூஜை வழிபாடுகளின் போது எடுக்கப்பட்ட படம் என்பதாகவும் வரலாற்று சிறப்புமிக்க நைனாத்தீவு நாகபூஷணி அம்மன் ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவத்தின் தேர் திருவிழாவின் போது எடுக்கப்பட்ட புகைப்படம் என்பதாக அந்த புகைப்படத்தை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. வீரகேசரி பத்திரிகையிலும் கூட நைனா தீவு நாகபூஷணி அம்மன் ஆலயத்தின் தேர் திருவிழா புகைப்படங்களை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் தினக்குரல் பத்திரிகையிலும் கூட பிரதான புகைப்படமாக அந்த புகைப்படமே இடம் பிடித்திருப்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து தினகரன் பத்திரிகையின் மேலும் சில செய்திகளை பார்ப்போமாக இருந்தால் சந்தேகத்தில் கைதாவோரை சித்திரவதை செய்யக்கூடாது என்பதாக ஒரு செய்தி இடம் பிடித்திருக்கின்றது. போலீஸ் இராணுவத்துக்கு ஜனாதிபதி பணிப்பு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருக்கின்றது. பயங்கரவாதத்துடன் தொடர்பட்டதாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்படுபவர்களை சித்திரவதை செய்யக்கூடாது என போலீசாருக்கும் இராணுவத்தினருக்கும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார் என்பதாக அந்த செய்தியை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. நைனிதீவு நாகபூஷணி தேர் திருவிழாவின் போது இடம்பெற்ற ஒரு சம்பவம் குறித்தும் கூட ஒரு தகவல் தரப்பட்டிருக்கின்றது இன்றைய தமிழ் பத்திரிகைகளில். நைனா தீவில் கடலில் குளித்த மூவர் உயிரிழப்பு என்பதாக அந்த செய்தி இடம் பிடித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. நைனாத்தீவு தேர் திருவிழாவில் கலந்து கொள்ள சென்று கடலில் குளித்த மூவர் நேற்று நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இருவர் உட்பட மூவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர் என்பதாக அந்த செய்தியை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. உயிரிழந்தவர்களின் சடலங்கள் கடற்படையினரால் மீட்கப்பட்டிருக்கின்றது என்பதாக
தினகரன் பத்திரிகையிலும் ஏனைய பத்திரிகையிலும் கூட இடம்பெற்றிருக்கின்றது. வீரகேசரி மற்றும் தமிழ் மீரர் பத்திரிகையிலும் அந்த செய்தியை காணக்கூடியதாக இருக்கின்றது. யாழ்ப்பாணம் கோண்டாவில் கிழக்கு பகுதியைச் சேர்ந்த 23 மற்றும் 22 வயதுடைய இளைஞர்களை இவ்வாறு உயிரிழந்திருக்கின்றனர் என்பதாக அந்த செய்தியை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. மேலும் ஒரு செய்தியாக, வசீம் தாஜுதீன் குறித்தான வழக்கு விசாரணையில் ஒரு புதிய திருப்பமாக ஒரு செய்தி வந்திருக்கின்றது. இன்றைய தினகரன் பத்திரிகையில் வசீம் தாஜுதீனின் கொலை அனுர சேனாநாயக்க ஒப்புதல் வாக்கு மூலம் வழங்க விருப்பம் என்பதாக அந்த தகவல் தரப்பட்டிருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. முன்னாள் ரக்பி வீரர் வசீம் தாஜுதீன் கொலை தொடர்பில் முன்னாள் பிரதி போலீஸ் மா அதிபர் அனுர சேனாநாயக்க குற்ற ஒப்புதல் வாக்கு மூலம் வழங்க தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது என்பதாக அந்த செய்தியை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ந்தும் பத்திரிகைகளில் சிறுவர்களுக்கு எதிரான வன்புணர்வுகள், துஷ்பிரயோகங்கள் என பல்வேறுபட்ட செய்திகள் தொடர்ந்தும் இடம்பிடித்தே வருகின்றன. நேற்று 17ஆம் தேதி இடம்பெற்ற ஒரு சம்பவம் இன்றைய பத்திரிகைகளில் பதிவாகியிருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. இதனோடு நேற்றைய தினம் நடந்த ஒரு சம்பவமாகவும் இரண்டு சம்பவங்கள் பதிவாக இருக்கின்றன. அந்த வகையில் தினகரன் பத்திரிகை அந்த செய்தியை இவ்வாறு தந்திருக்கின்றது. வல்லுறவுக்குள்ளாகி சிறுமி கொலை, பற்றைக்குள்ளிருந்து சடலம் மீட்பு என்பதாக அந்த தகவலை தந்திருக்கின்றது. தமிழ் மிரர் பத்திரிகையிலும் கூட காணக்கூடியதாக இருக்கின்றது. 9 வயது மாணவி படுகொலை, சந்தேக நபர் கைது என்பதாக அந்த செய்தியை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. திவேன பத்திரிகையில் அந்த செய்தியை நாம் இவ்வாறு காணக்கூடியதாக இருக்கின்றது. சிஹிசின் உபசு தெரிய அசல திய பகரக்கட்டு தெம்மா என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிட்டிருக்கின்றது. அந்த பிள்ளை மயங்கிய பின்னர் தான் ஒரு ஆற்றில் தூக்கி எறிந்ததாக அந்த சந்தேக நபர் கொடுத்திருக்கின்ற வாக்குமூலத்தை மேற்கோள் காட்டி தரப்பட்டிருக்கின்றது. 9 வயது மாணவியை துஷ்பிரயோகத்துக்குட்படுத்தி படுகொலை செய்தார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் 33 வயதான ஒருவரை மகியங்கனை போலீசார் நேற்று ஞாயிற்றுக்கிழமை கைது செய்துள்ளனர் என்பதாக அந்த செய்தி தொடர்ந்தும் செல்கின்றது. பாடசாலை சென்று காணாமல் போன மகியங்கனை குடாலுனுகன கனிஷ்ட வித்யாலயத்தில் படித்து வந்த 4ஆம் தரத்தில் கல்வி கற்று வந்த மாணவியே இவ்வாறு வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக இந்த தகவல் சுட்டி காட்டுகின்றது. சந்தேக நபரின் வாக்குமூலத்துக்கு அடிப்படையில் இந்த சிறுமி பாடசாலையிலிருந்து வீடு திரும்பும் போது கடத்திச் சென்று பற்றை காடொன்றுக்குள் வைத்து அவரை வன்புணர்வுக்கு உட்படுத்தி பின்னர் அவருடைய சாப்பாடு கொண்டு செல்கின்ற புடவையால் அவருடைய முகத்தை கட்டி ஆற்றில் வீசியதாகவே அந்த தகவலை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு போலீசார் இத்தொடர்பான மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். தாயாரினால் கொடுக்கப்பட்ட முறைப்பாடை அடுத்தே போலீசார் இத்தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு சந்தேக நபரை நேற்றைய தினம் கைது செய்திருக்கின்றார்கள் என்பதாக அந்த செய்தியை நாம் காணக்கூடிய அதே நேரம் நேற்று பொசன் போயா தினத்திலும் ஒரு சிறுவருக்கு எதிரான ஒரு துஷ்பிரயோகம் இடம்பெற்றிருக்கின்றது. அது தொடர்பான தகவலை இன்றைய திவேன பத்திரிகையை இவ்வாறு தந்திருக்கின்றது. முனுபுரா பெஹரகத் சியா அத்தடங்குட்ட என்பதாக இந்த தகவலை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. அனுராதபுரத்தில் இடம்பெற்ற ஒரு சம்பவமாகவே இந்த செய்தியை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அனுராதபுர பிரதேசத்தைச் சேர்ந்த ஒரு முதியவர் தனது பேரப்பிள்ளையை கடத்தி சென்று யாசகம் எடுக்க வைக்க முயற்சி செய்தார் என்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் என்பதாகவே இந்த தகவலை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. பொசன் போயா தினத்தன்று அந்த குழந்தையை கூட்டிச் சென்று யாசகம் எடுப்பதற்காக அவரை கடத்தி சென்றிருக்கின்றார் என்பதாக அந்த தகவலை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. போலீஸ் அவசர பிரிவு 119க்கு அழைத்து கூறப்பட்டதை அடுத்தே போலீசார் மேற்படி விசாரணைகளை மேற்கொண்டு சிறுவனை மீட்டிருப்பதாக இந்த தகவல்கள் நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. சிறுவர்கள் எதிர்கால நாட்டின் சொத்துக்களாக இருக்கின்றார்கள். இவர்களை பாதுகாப்பது ஒவ்வொரு மனிதனுடைய கட்டாய கடமையாக இருக்கின்றது என்பதையும் நாம் வலியுறுத்துகின்றோம். மேலும் சில செய்திகளாக நாம் அவதானிப்போமாக இருந்தால் தினகரன் பத்திரிகையில் முஸ்லிம் தலைமைகளை ஓரணியில் திரட்டும் காலம் கணிகிறது என்பதாக ஒரு செய்தியை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. விட்டுக் கொடுப்பு சகிப்புத்தன்மையால் சமூக அரசியலை பலப்படுத்த முடியும் என்பதாக முஸ்லிம் காங்கிரசின் தலைவரை மேற்கோள் காட்டிய அந்த செய்தியை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பை போன்று முஸ்லிம் அரசியல் தலைமைகள் ஏன் ஒன்றுபட்டு செயற்பட முடியாது என்று கேள்வி எழுப்பப்படுகின்றன. இருந்த போதிலும் நாங்கள் பழமையினவர்களாக உள்ள நிலையிலே இந்த விடயத்தை செய்து கொள்ள முடியாதுள்ளதென ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் அமைச்சருமான ரவுஃப் ஹக்கீம் தெரிவித்திருக்கின்றார் என்பதாக அந்த தகவலை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. அட்டாளச்சேனை தேசிய பாடசாலை நவீன முறையில் நிர்மாணிக்கப்பட உள்ள ஆராதனை மண்டபத்திற்கு அடிக்கல் நட்டும் நிகழ்வில் கலந்து கொண்ட போதே இவரிடம் இந்த கேள்வி எழுப்பப்பட்டதை அடுத்து இந்த பதிலை கூறியிருக்கின்றார் என்பதாக அந்த தகவலை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய தினகரன் பத்திரிகையில் அடுத்த பிரதான செய்தியின் பக்கம் அவதானத்தை செலுத்தலாம். குறிப்பாக சிவில் சமூக அமைப்புகளைச் சேர்ந்த பிரமுகர்கள் சிலர் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்களை நேற்றைய தினம் சந்தித்திருக்கின்றார்கள். இதன்போது பல்வேறுபட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான தகவல்கள் இன்றைய தமிழ் மற்றும் ஆங்கில பத்திரிகைகளில் நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் தினகரன் பத்திரிகை இந்த செய்தியை இவ்வாறு தந்திருக்கின்றது.
அர்ஜுன மகேந்திரன் பதவியை தொடர்வது விசாரணையை பாதிக்கும் என்பதாக அந்த தகவலுக்கு தலைப்பிடப்பட்டிருக்கின்றது. சிவில் சமூக குழுக்கள் பிரதமரிடம் நேரில் ஆட்சேபம் என்பதாக தலைப்பிடப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. மேலும் ஒரு செய்தியாக தினகரன் பத்திரிகை மக்களுக்கு மேலும் நிவாரணம் புதிய திட்டங்கள் குறித்து ஆராய்வு என்பதாக அந்த தகவல் இடம் பிடித்திருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான செய்தியாக இடம் பிடித்திருப்பது சிவில் சமூக அமைப்புகள் பிரதமரை சந்தித்ததாகவும் அவர்களின் கோரிக்கைகளை அவர் ஏற்றுக்கொண்டதாகவும் கூட அந்த தகவலை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது டெய்லி மிரர் பத்திரிகையில். அதே நேரம் கொலன்னாவை தொடர்பான ஒரு தகவலையும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். வெள்ளம் வராத வகையிலான ஒரு புதிய நகர திட்டத்தை கொலன்னாவை பிரதேசத்தில் ஏற்படுத்துவதற்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தெரிவித்திருக்கின்ற கருத்து இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையில் முற்பக்கத்தில் இடம் பிடித்திருக்கின்றது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்களை ஜனாதிபதி ஆக்குவதிலும் இந்த ஐக்கிய தேசிய கட்சி தலைமையிலான நல்லாட்சி அரசாங்கத்தை அல்லது தேசிய அரசாங்கத்தை பதவிக்கு கொண்டு வருவதிலும் சிவில் சேவை அமைப்புகளின் பங்களிப்பு மிகவும் பிரதானமானது என்பது எல்லோரும் அறிந்த ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆனால் அரசாங்கத்தின் தற்போதைய போக்கோடு இந்த அரசாங்கத்தை பதவிக்கு கொண்டு வருவதில் பெரும் பங்காற்றிய சிவில் சேவை அமைப்புகள் இப்பொழுது ஒரு முரண்பாடான நிலையை கொண்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அண்மை காலங்களில் சிவில் சேவை சிவில் அமைப்புகள் சார்பாக நடத்தப்பட்ட செய்தியாளர் மாநாடுகள், ஊடகவியலாளர் சந்திப்புகள் மற்றும் அவர்கள் வெளியிட்ட அறிக்கைகள் என்பனவற்றை ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது அவர்கள் இந்த அரசாங்கத்தின் போக்கில் ஓரளவு அதிருப்தி அடைந்தவர்களாக காணப்படுகின்றார்கள் அல்லது முரண்பாடான கருத்துக்களை கொண்டவர்களாக காணப்படுகின்றார்கள் என்பதை நாங்கள் நன்கு தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. மிகவும் சர்ச்சைக்குரியதாக அண்மை காலங்களில் பேசப்பட்டு வருகின்ற மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரனின் மீள் நியமனம் தொடர்பாகவும் இந்த சிவில் அமைப்புகள் ஒரு முரண்பாடான போக்கைத்தான் அரசாங்கத்துடன் கொண்டிருந்தன என்பதையும் நாங்கள் கவனிக்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்கே அர்ஜுன் மகேந்திரனை மீண்டும் அந்த பதவியில் அமர்த்த வேண்டும் என்பதில் மிகவும் தீவிரமான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அவர் அதற்காக மிகவும் பாடுபட்டு வருவதாகவும் நாங்கள் செய்திகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவுடன் அவர் இது தொடர்பான விரிவான பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கின்றார் என்றும் தெரிய வருகின்றது. இந்த அரசாங்கத்தை பொறுத்தமட்டில் நிதி அமைச்சர் என்று ஒருவர் பெயரளவில் இருந்தாலும் கூட இந்த நாட்டின் பொருளாதாரத்தை இப்பொழுது திட்டமிடுபவராகவும் பொருளாதார பாதையை வகுப்பவராகவும் பிரதம மந்திரியே செயற்பட்டு வருகின்றார் என்பதை நாங்கள் நன்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. பொருளாதார திட்டமிடல் பொறுப்பு, பொருளாதார திட்டமிடல் அமுலாக்கல் பொறுப்பு பிரதமரின் கையிலேயே இன்னமும் இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. தன்னுடைய இந்த பொருளாதார திட்டங்களை இந்த நாட்டில் ஒரு மோசமான பொருளாதாரத்தோடு இந்த நாட்டை பொறுப்பேற்றதாகவும் இந்த நாட்டை தற்போது ஒரு சரியான பொருளாதார தடத்தில் தான் இடுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருப்பதாகவும் அதற்குரிய நடவடிக்கைகளை புதிய பொருளாதார கொள்கைகள் மூலம் வகுத்து வருவதாகவும் கூறுகின்ற பிரதம மந்திரி தன்னுடைய பொருளாதார திட்டங்களையும் பொருளாதார கொள்கைகளையும் நன்கு புரிந்து கொண்ட ஒரு நபராகவும் அதனை சரியான முறையில் அமுல் செய்யக்கூடிய ஒரு நபராகவும் அர்ஜுன் மகேந்திரனையே தான் இனம் கண்டிருப்பதாகவும் எனவே அவரையே மீண்டும் மத்திய வங்கியின் ஆளுநராக நியமிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருக்கின்றார். ஆனால் அர்ஜுன் மகேந்திரன் நியமிக்கப்படக்கூடாது என்ற ஒரு கருத்தும் இப்பொழுது எதிர்த்தரப்பிலும் அரசாங்கத்துக்கு உள்ளேயும் பாரிய அளவில் உருவெடுத்திருப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சிவில் அமைப்புகளும் கூட அவ்வாறான ஒரு கருத்தை தான் கொண்டிருக்கின்றன. இவ்வாறான ஒரு பின்னணியில் தான் இந்த சிவில் அமைப்புகளுக்கும் அரசாங்கத்தை பதவிக்கு கொண்டு வருவதில் முக்கிய பங்காற்றிய இந்த சிவில் அமைப்புகளுக்கும் பிரதம மந்திரிக்கும் இடையிலான ஒரு முக்கிய சந்திப்பு சனிக்கிழமை இரவு இடம்பெற்றிருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இங்கே முக்கியமாக பேசப்பட்டிருக்கின்ற விடயங்களுள் அர்ஜுன் மகேந்திரனின் மீள் நியமனம் பிரதான இடம் பிடிக்கின்றது. அவரை அந்த பதவிக்கு குறைந்தபட்சம் சில விசாரணைகள் முடிவடையுமாவது நியமிக்கக்கூடாது என்பதுதான் சிவில் அமைப்புகளின் கோரிக்கையாக இருக்கின்றது. இப்பொழுது குறிப்பாக பாராளுமன்ற தெரிவுக்குழுவான கூப் கமிட்டி ஆன் பப்ளிக் என்டர்பிரைஸ் என்று அதனை குறிப்பிடுவார்கள். பொது நிறுவனங்களின் செயற்பாடுகள் குறித்து ஆராய்கின்ற பாராளுமன்ற தெரிவுக்குழு கோப் குழு இப்பொழுது மத்திய வங்கியின் செயற்பாடுகள் குறித்து விசாரணைகளை நடத்தி கொண்டிருக்கின்றது. குறிப்பாக அர்ஜுன் மகேந்திரன் பதவியேற்ற பின்னர் மிகவும் சர்ச்சைக்குரிய விடயமாக பேசப்பட்ட விடயம் திரைசேரி உண்டியல்கள் விநியோகித்தமை தொடர்பானதாக திரைசேரி பிணைமுறிகள் பன்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய பிணைமுறிகள் விநியோகித்தமை தொடர்பானது. இதில் பல ஊழல்களும் பல மோசடிகளும் இடம்பெற்றிருப்பதாகவும் முறையான தவறான நடைமுறைகள் பின்பற்றப்பட்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது. பல்வேறு மட்டத்தில் நடத்தப்பட்ட விசாரணைகளில் இது இவ்வாறு நடக்கவில்லை என்று நிரூபிக்கப்பட்டாலும் கூட
இப்பொழுது கோப் குழுவும் அது தொடர்பாக விசாரணைகளை நடத்தி வருகின்றது. இந்த கோப் குழுவின் விசாரணை மிகவும் பிரதானமானதாக அமைந்திருக்கின்றது. யார் என்ன சொன்னாலும் சரி, அதனை நிராகரிக்கலாம். ஆனால் கோப் குழு ஒருவேளை அர்ஜுன் மகேந்திரனை குற்றவாளியாக கண்டால் அதனை யாருமே சவாலுக்குட்படுத்தவும் முடியாது, அதனை நிராகரிக்கவும் முடியாது. காரணம், அது மக்கள் பிரதிநிதிகளை கொண்ட ஒரு குழுவாக இருக்கின்றது. பிரதமர் கூட அதற்கு பிறகு அதனை நிராகரிப்பதோ அல்லது அர்ஜுன் மகேந்திரனை நியாயப்படுத்துவதோ மிகவும் கஷ்டமான ஒரு விடயமாக மாறும் என்பதைத்தான் நடைமுறை ரீதியாக நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனவே கோப் அமைப்பு, கோப் குழு இப்பொழுது இந்த பிணை முறி தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது. அந்த விசாரணைகள் முடிவடையும் வரையிலாவது அர்ஜுன் மகேந்திரனுக்கு மீண்டும் ஒரு பதவி காலத்தை வழங்கக்கூடாது என்பதுதான் இந்த சிவில் சமூக அமைப்புகளின், சிவில் சொசைட்டிஸ் என்று சொல்லுகின்ற அந்த அமைப்புகளின் நிலைப்பாடாக இருக்கின்றது. இது தொடர்பாக அவர்கள் சுமார் 2.5 மணி நேரம் பிரதமருடன் நடத்திய பேச்சுவார்த்தையின் போது இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார்கள். பிரதம மந்திரி இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் என்றுதான் அந்த சிவில் அமைப்புகளின் அழைப்பாளராக செயல்படுகின்ற சமன் ரத்னப்பிரிய நேற்றிரவு சிங்கள ஊடகங்களுக்கு தொலைக்காட்சி வழியாக அளித்திருந்த பேட்டியில் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. பிரதம மந்திரி தங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டிருப்பதாகவும் June 30 அர்ஜுன் மகேந்திரனின் பதவிக்காலம் முடிவடைகின்றது, ஆனால் கோப் விசாரணைகள் அதற்கு முன்னர் முடிவடையுமா என்பது நிச்சயமில்லாத நிலை. எனவே கோப் விசாரணைகள் முடிவடைந்து அதில் ஒரு முடிவுக்கு வரும் வரை அர்ஜுன் மகேந்திரனுக்கு அந்த பதவிக்காலத்தை மீண்டும் வழங்குவதில்லை என்ற நிலைப்பாட்டுக்கு பிரதமர் இப்பொழுது வந்திருப்பதாகவும் இதனை தாங்கள் பெரிதும் வரவேற்பதாகவும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அடுத்ததாக அவர்கள் முக்கியமாக பேசியிருக்கின்ற விடயம் அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற கடந்த ஆட்சியில் இடம்பெற்றதாக கூறப்படும் ஊழல் மோசடிகள் தொடர்பான விசாரணைகளாக இருக்கின்றது. இந்த ஊழல் மோசடிகள் தொடர்பான விசாரணைகள் எதிர்பார்த்த அளவு துரிதமாக இடம்பெறவில்லை என்று சிவில் அமைப்புகள் இப்பொழுது அதிருப்தி தெரிவித்திருக்கின்றன. குறிப்பாக பல அமைச்சர்களின் செயற்பாடுகள் குறித்தும் அவர்கள் தங்களுடைய அதிருப்தியை தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே அரசாங்கத்துக்குள்ளும் அமைச்சர்களுடைய செயற்பாடுகள் திருப்தி அளிப்பதாக இல்லை என்று பிரதமருடைய கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றவர்கள் இந்த ஊழல் விசாரணைகள் தொடர்பாக விசேட நீதிமன்றம் ஒன்றை அமைத்து துரிதமாக இந்த விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார்கள். இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையில் அந்த கோரிக்கைக்கு பிரதமர் இணங்கியிருப்பதாகத்தான் நாங்கள் செய்தியில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஸ்பெஷல் கோர்ட் டு ஹியர் கரப்ஷன் அண்ட் ஃப்ராட் கேசஸ், PM டு டிஸ்கஸ் மேட்டர் வித் CJ அண்ட் AG என்று தலைப்பிட்டு அந்த செய்தி தரப்பட்டிருக்கின்றது. அதாவது சிவில் அமைப்புகளால் முன்வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த கோரிக்கையையும் பிரதமர் ஏற்றிருக்கின்றார். ஜனாதிபதியுடன் தான் சந்தித்து இது தொடர்பாக பேசவிருப்பதாகவும் அதன் பின்னர் அமைச்சரவை மட்டத்திலும் இந்த விடயத்தை ஆராய்ந்து பிரதம நீதியரசர் சட்டமா அதிபர் ஆகியோரோடும் கலந்துரையாடி விசேட நீதிமன்றங்களை அமைத்து இந்த துரிதமாக இந்த விசாரணைகளை முன்னெடுத்து செல்வதற்கும் பிரதம மந்திரி இணக்கம் கண்டிருக்கின்றார் என்று அவர்கள் தெரிவித்திருக்கின்ற கருத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக பேசப்பட்டிருக்கின்ற முக்கியமான விடயம், இதுவும் அண்மை காலங்களில் மிகவும் சர்ச்சையை ஏற்படுத்தி தொடர்ந்தும் நீடித்து வருகின்ற விடயம், பெட் வரி அதிகரிப்பு தொடர்பானதாக அமைந்திருக்கின்றது. பெட் வரி அதிகரிப்பை பொறுத்த மட்டில் கடந்த ஆட்சி காலத்தில் 20% இருந்தது பெட் வரி. ஆனால் இப்பொழுது அந்த 20% என்பது எல்லோராலும் மறக்கப்பட்ட விடயமாக மாறிவிட்டது. 11% இந்த அரசாங்கம் வந்தவுடன் முதலில் 11% பின்னர் அதனை கடந்த வரவு செலவு திட்டத்தின் மூலம் 15% இருக்கின்றது. எனவே இந்த 15% தான் இப்போ 11% 15% அதிகரித்தார்கள் என்ற கதை தான் அதிகமாக செல்கின்றதை தவிர கடந்த ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட 20% இருந்ததை பலரும் மறந்திருக்கின்றார்கள். எவ்வாறாயினும் அரசாங்கம் இந்த விடயத்திலும் கவனம் செலுத்த இணங்கியிருக்கின்றது. உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் மருத்துவ சேவைகள் மீதான பெட் வரி நீக்கப்படும் என்று கடந்த வார இறுதியிலேயே நாங்கள் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி மூலம் அறிவித்திருந்தோம். அமைச்சர் சரத் அமுனுகம அதனை தெரிவித்திருந்தார். இப்பொழுது பிரதம மந்திரியும் அதற்கான உறுதியை அளித்திருக்கின்றார். வெகு விரைவில், இன்று அல்லது நாளை இதற்கான வர்த்தமானி அறிவித்தல் வெளியாகும் என்று பிரதம மந்திரி தெரிவித்திருக்கின்றார். எனவே ஆரம்ப கட்டமாக இந்த மருத்துவ சேவைகள் மீதான வரிகள் நீக்கப்படுவதோடு பெட் வரி முழுமையாக மீளாய்வு செய்யப்படும் என்ற ஒரு உறுதிப்பாட்டையும் அவர் சிவில் அமைப்புகளுக்கு வழங்கியிருக்கின்றார். அது மட்டுமல்ல, இந்த பெட் வரி என்பது அரசாங்கத்தின் ஒரு தற்காலிக ஏற்பாடு என்றும் காலப்போக்கில் இதற்கு தேவையில்லாமல் போய்விடும் என்றும் தன்னுடைய பொருளாதார இலக்குகள் சரியாக அமுல் செய்யப்பட்டு அதன் பயன்கள் அல்லது ரிசல்ட்ஸ் பெறுவேர்கள் எட்டப்படுகின்ற பொழுது இந்த பெட் வரியை முற்றாக நீக்கிக் கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும் என்று பிரதம மந்திரி அளித்திருக்கின்ற விளக்கத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பிரதம மந்திரியுடனான இந்த சந்திப்பு குறித்து சிவில் சேவை அமைப்புகள் மன்னிக்க வேண்டும் சிவில் அமைப்புகள் நேரத்தை சரிபார்த்து அறிமுகமாகிறது. மாம் ஜிஞ்சர் ஷோட்டீஸ் 100 ரூபாய் மட்டுமே.
மீண்டும் நாம் நிகழ்ச்சிக்கு செல்லலாம். முதல் கட்டமாக இந்த மருத்துவ சேவைகளுக்கான வெட்வரி நீக்கப்படவிருக்கின்றது என்பதை நாங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டோம். எனவே அது தொடர்பாகவும் இரு தரப்பினருக்கும் இடையில் இணக்கம் ஏற்பட்டிருக்கின்றது. பிரதமருடனான இந்த சந்திப்பு குறித்து இந்த சிவில் அமைப்புகள் மிகவும் திருப்தி தெரிவித்திருக்கின்றன. பிரதம மந்திரி தங்களுடைய கருத்துக்களை மிகவும் பொறுமையாகவும் கவனமாகவும் செவிமடுத்ததாகவும் பிரதம மந்திரியுடைய பதில்கள் மிகவும் பொறுப்பு வாய்ந்ததாக அமைந்திருந்தது என்றும் தங்களுடைய கருத்துக்கள் சரியான முறையில் பிரதம மந்திரியினால் உள்வாங்கப்பட்டன என்பதில் தாங்கள் பெரிதும் திருப்தி அடைந்திருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே பிரதமர் தங்களுடைய கருத்துக்கள் குறித்து எடுத்திருக்கின்ற நிலைப்பாட்டுக்கு அவர்கள் நன்றி தெரிவித்திருக்கின்றார்கள். அரசு சில விடயங்களில் தோல்வி அடைந்திருக்கின்றது என்ற ரீதியில் சிவில் அமைப்புகள் சில பிரசாரங்களை மேற்கொள்ளவிருக்கின்றன. எனவே பிரதம மந்திரியுடனான இந்த பேச்சுவார்த்தையை அடுத்து அந்த பிரசாரங்களை தாங்கள் கைவிடப் போவதில்லை என்று அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். விசேட செயலமர்வுகளை நாடு தழுவிய ரீதியில் நடத்தி அரசாங்கம் பல விடயங்களில் தோல்வி அடைந்திருக்கின்றது என்பதை மக்கள் மத்தியில் எடுத்துரைப்பதற்கான செயற்பாடுகள் கருத்தரங்கள் மூலம் எடுத்துரைப்பதற்கான தங்களுடைய செயற்பாடுகள் 21ஆம் தேதி முதல் தொடங்கவிருக்கின்றன என்றும் சிவில் அமைப்புகள் தெரிவித்திருக்கின்றன. இதனிடையே நல்லாட்சியின் நோக்கங்களை சரியான முறையில் நிறைவேற்றிக் கொள்வதற்கான ஒரு குழு நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் கூட நாங்கள் செய்திகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக நவமணி பத்திரிகை அந்த செய்தியை பிரத்யேகமாக தந்திருக்கின்றது. நல்லாட்சியின் செயற்பாடுகளை முன்னெடுக்க 10 பேர் அடங்கிய குழு என்ற தலைப்பில் அந்த செய்தி தரப்பட்டிருக்கின்றது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை சேர்ந்த 5 பேரும் ஐக்கிய தேசிய கட்சி 5 பேரும் சேர்த்து பிரதமர் ஜனாதிபதி ஆகியோரின் வழிகாட்டலில் இந்த குழு இப்பொழுது அமைக்கப்படவிருப்பதாக இந்த செய்திகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. 2 பிரதான கட்சிகளுக்கும் ஆட்சியில் அங்கம் வகிக்கின்ற 2 பிரதான கட்சிகளுக்கும் இடையில் பல்வேறு விடயங்களில் கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் ஏற்பட்டிருக்கின்றன. எனவே இந்த கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் குறித்து ஆராய்ந்து அவற்றை கலைந்து கருத்தொற்றுமையை ஏற்படுத்துவதற்கான வழிமுறைகள் குறித்து இந்த 10 பேர் அடங்கிய குழு விசேட கவனம் செலுத்தும் என்றும் அந்த செய்திகளில் நாம் விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏற்கனவே நாம் பார்த்திருந்தோம், இலங்கை மத்திய வங்கி ஆளுநர் குறித்தான பல்வேறுபட்ட சர்ச்சைக்குரிய தகவல்கள் இடம்பிடித்திருந்தது. அதே போன்று இந்திய மத்திய வங்கி ஆளுநர் குறித்து ஒரு தகவல் இன்றைய திவேன மற்றும் ஐலண்ட் பத்திரிகைகளில் இடம்பிடித்திருக்கின்றது. விவேச்சன நிசா இந்திய மகாபேங்கு அதிபதி பதவியின் அத்ஹரி என்பதாக அந்த தகவலை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்தியன் சென்ட்ரல் பேங்க் சீஃப் டு ரிசைன் என்பதாக அந்த தகவலை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. தன் மீது ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது என்ற காரணத்தினால் இந்திய மத்திய வங்கியின் ஆளுநர் ரசுராம் ராஜன் என்பவர் தனது பதவியை துறக்க இருக்கின்றார் என்பதாக அந்த தகவலை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. நாட்டின் வட்டி வீதம் குறைந்ததமைக்கு காரணம் நம் இவர்தான் என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டதை அடுத்து இவர் தனது பதவியை ராஜினாமா செய்ய இருக்கின்றார் என்பதாக அந்த தகவலை காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்திய மத்திய வங்கியின் ஆளுநர் குற்றச்சாட்டு ஒன்று வந்ததை தொடர்ந்து தான் பதவி விலக தயாராக இருக்கின்றார் என்பதாக அந்த தகவலை தந்திருக்கின்றது. திவைன மற்றும் ஐலண்ட் பத்திரிகைகளில் நாம் அந்த தகவலை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து நாம் தினக்குரல் பத்திரிகையின் சில செய்திகளை பார்க்கலாம். வீட்டின் மீது மரக்கிளை முறிந்து விழுந்ததில் பெண் ஸ்தலத்திலே பலி, 3 படுகாயம் என்பதாக ஒரு செய்தி இடம்பிடித்திருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. நுவரெலியா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பிரதேசத்தில் மரக்கிளை ஒன்று முறிந்து விழுந்ததில் ஸ்தலத்தில் ஒருவர் உயிரிழந்திருப்பதாகவும் மேலும் 3 காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக இந்த தகவலை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. அருணாயக்க மண் சரிவு குறித்தான ஒரு தகவலும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் இடம்பிடித்திருக்கின்றது. அருணாயக்கவில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 சடலங்கள் மீட்பு. அருணாயக்கவில் ஏற்பட்ட பாரிய மண் சரிவில் புதையுண்டு போயிருந்த மேலும் 4 சடலங்கள் வெள்ளிக்கிழமை மீட்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ அமைச்சு தெரிவித்திருக்கின்றது. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 இவ்வாறு சடலங்களாக மீட்கப்பட்டிருக்கின்றனர் என்பதாக அந்த தகவல் நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. 16 திருவள்ளுவர் சிலைகள் இந்தியா அன்பளிப்பு என்பதாக இன்னும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி இடம்பிடித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இலங்கையில் சுமார் 16 இடங்களில் திருவள்ளுவர் சிலைகளை ஸ்தாபிப்பதற்கு இந்தியா அண்மையில் இலங்கைக்கு 16 சிலைகளை அன்பளிப்பு செய்திருக்கின்றது என்பதாக அந்த தகவலை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. விஜிபி உலக தமிழ் சங்கத்தின் சார்பில் அதன் ஸ்தாபகர் 16 திருவள்ளுவர் சிலைகளை இலங்கைக்கு அன்பளிப்பு செய்திருக்கின்றார் என்பதாக அந்த தகவல் இடம்பிடித்திருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. 3858 அதிபர்களுக்கு பாடசாலை வழங்க கோரி போராட்டம், 29ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் என்பதாக ஒரு செய்தி இடம்பிடித்திருக்கின்றது. அதிபர் நியமனம் வழங்கப்பட்டுள்ள அவர்களுக்கு பாடசாலை வழங்குமாறு கோரி கல்வி அமைச்சு முன்பாக எதிர்வரும் 29ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் ஒன்றை இலங்கை ஆசிரியர் சங்கம் நடாத்த உள்ளது. மாகாணங்களில் காணப்படும் அதிபர் வெற்றிடங்களை நிரப்பும் முகமாக பரீட்சை நடாத்தி 3858 பேர் அதிபர்களாக தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் அவர்களுக்கு பயிற்சி வழங்கப்பட்டு சில தினங்களுக்கு முன்னர் அதிபர்களாக நியமனம் வழங்கப்பட்டது. எனினும் இவர்களுக்கு பாடசாலைகள் வழங்கப்படாததால் அதிபர் நியமனம் பெற்றவர்கள் ஆசிரியர்களாகவே பணியாற்றுகின்றார்கள். எனவே இவர்களுக்கு பாடசாலைகளை உடனடியாக வழங்குமாறு கோரிக்கை
ஆகியவிடத்தே இந்த ஆர்ப்பாட்டம் எதிர்வரும் 29ஆம் தேதி இடம்பெற இருக்கின்றது என்பதாக அந்த தகவலை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. கொக்கைன் கடத்தல் வெளிநாட்டில் உள்ள சந்தேக நபரை தேடும் போலீசார் என்பதாக இன்னும் ஒரு செய்தி இடம்பிடித்திருக்கின்றது. கடந்த வாரம் பல மில்லியன் ரூபாய் பெறுமதியான கொக்கைன் போதைப் பொருட்களை கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. இக்கடத்தல் சம்பவத்துடன் தொடர்பாக சந்தேகிக்கப்படுகின்றன தமிழ் வர்த்தகர் ஒருவரை சிஐடி மற்றும் போதைப் பொருள் புலனாய்வு குழுவினர் இப்போது தேடி வருகின்றனர் என்பதாக அந்த தகவலை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. இலங்கை தமிழ் அகதிகளை நடுக்கடலில் விடும் திட்டத்தில் எவ்வித மாற்றமும் இல்லை என்பதாக இன்னும் ஒரு செய்தி இடம் பிடித்திருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. இலங்கை தமிழ் அகதிகள் தரையிறங்க அனுமதிக்கப்பட்ட போதும் மீண்டும் அவர்களை சர்வதேச கடற்பகுதிக்குள் கொண்டு சென்று விடும் திட்டத்தை கைவிடவில்லை என்று இந்தோனேஷியா தெரிவித்துள்ளது என்பதாக அந்த தகவலை காணக்கூடியதாக இருக்கின்றது. கொஸ்கம சாலாவ பிரதேசத்தில் இடம்பெற்ற சம்பவத்தோடு தொடர்பட்டதாக இன்னும் ஒரு செய்தி இடம்பெடுத்திருக்கின்றது. முகாம்களுக்கு அருகில் வசிக்கும் மக்கள் மத்தியில் அச்சம் என்பதாக அந்த தகவலை காணக்கூடியதாக இருக்கின்றது. கொஸ்கம சாலாவ இராணுவ முகாமிலிருந்து ஆயுத களஞ்சிய சாலையில் ஏற்பட்ட வெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து மற்ற பிரதேசங்களில் காணப்படும் இராணுவ முகாம்களில் உள்ள ஆயுத களஞ்சிய சாலைகள் தொடர்பாகவும் மக்களுக்கு அச்சம் ஏற்பட்டிருக்கின்றது என்பதாக அந்த தகவலை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. நேற்றைய தினம் நாம் ஒரு செய்தியை தந்திருந்தோம். ஒலிம்பிக் வீராங்கனை சுசந்திகா ஜெயசிங்க குறித்தான ஒரு தகவல் நாம் தந்திருந்தோம். அந்த வகையில் இன்றும் கூட இதனோடு தொடர்பட்ட சில செய்திகள் பத்திரிகைகளில் இடம்பிடித்திருக்கின்றன. குறிப்பாக சிங்கள பத்திரிகையில் சுசந்திகாட்ட பஹர்துன் செமியாட்ட எப்ப என்பதாக திவேன பத்திரிகை ஒரு செய்தியை தந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் ஐலண்ட் பத்திரிகையும் கூட இதனோடு தொடர்பட்டதாக ஒரு செய்தியை தந்திருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. போலீஸ் டெல் கோட் தே ஃபவுண்ட் எவிடென்ஸ் ஆஃப் அ தேர்ட் பர்சன்ஸ் பிரசன்ஸ் என்பதாக ஒரு தகவல் இடம் பிடித்திருக்கின்றது ஐலண்ட் பத்திரிகையில். அதே நேரம் லங்காதீவு பத்திரிகையில் சுசந்திகாட்ட பஹரதீலா செமியாட்ட எப்ப என்பதாக நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. பிரபல வீராங்கனை சுசந்திகா ஜெயசிங்க தனது வீட்டு வன்முறையின் காரணத்தினால் கணவனால் தாக்கப்பட்டதாக ஒரு தகவல் நேற்றைய தினம் பத்திரிகைகளில் இடம்பிடித்திருந்தன. இந்த அடிப்படையில் அவருடைய கணவர் கைது செய்யப்பட்டிருந்தார். அவருக்கு தற்போது பிணை வழங்கப்பட்டிருக்கின்றது என்பதாக அந்த தகவலை காணக்கூடியதாக இருக்கின்றது. போலீசார் இது தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டதில் ஐலண்ட் பத்திரிகையில் தரப்பட்டிருக்கின்ற தகவலின் அடிப்படையில் இந்த சம்பவத்தோடு இன்னும் ஒரு மூன்றாவது நபரும் சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் அதனோடு தொடர்பட்ட ஆதாரங்கள் தமக்கு கிடைக்கப்பட்டிருப்பதாகவும் அதனை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து இருப்பதாகவும் போலீசார் தெரிவித்திருக்கின்ற கருத்தை மேற்கோள் காட்டி இந்த ஐலண்ட் பத்திரிகை செய்தியை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த பிரச்சினைக்கு குடும்ப தகராறுக்கு மூன்றாவது நபர் ஒருவரின் பிரசன்னம் காரணமாக அமைந்திருக்கின்றது என்பதாக ஐலண்ட் பத்திரிகை செய்தியை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் பாராளுமன்ற உறுப்பினர் உதய கம்மம்பில அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அது தொடர்பான தகவல்களும் நேற்றைய பத்திரிகைகளில் இடம்பிடித்திருந்தது. இன்றைய பத்திரிகைகளிலும் கூட அந்த செய்தியை காணக்கூடியதாக இருக்கின்றது. கம்மம்பில ரிமாண்ட் என்பதாக திவேன பத்திரிகை அந்த தகவலை தந்திருக்கின்றது. கைது செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கம்மம்பில விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார் என்பதாக திவேன பத்திரிகையிலும் அவருடைய புகைப்படத்தை ஐலண்ட் பத்திரிகை தந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. லங்காதீப பத்திரிகையில் அந்த செய்தி உதய கம்மம்பில ரிமாண்ட் என்பதாக பிரதான செய்தியாக வடிவமைக்கப்பட்டிருப்பதை நாம் காணக்கூடியிருக்கின்ற அதே நேரம் பொதுவாக அரசியல் பிரமுகர்கள் கைதானதுடன் அவர்களுக்கு நோய்வாயுற்று வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுவது இயல்பாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் தமிழ் மிரர் பத்திரிகையின் செய்தியை பார்க்கும் போது கம்மம்பிலவுக்கு சுகவீனம் என்பதாக அந்த தகவல் தரப்பட்டிருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. போலீஸ் விசேட விசாரணை பிரிவினால் கைது செய்யப்பட்டு எதிர்வரும் ஜூலை மாதம் 1ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் பிவித்திரு ஹெல உரிமையின் பொதுச் செயலாளருமான உதய கம்மம்பில சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நோயுற்ற நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் என்பதாக தமிழ் மிரர் பத்திரிகை அந்த செய்தியை தந்திருப்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்த பிரதான செய்தியின் பக்கம் நாம் அவதானத்தை செலுத்துவோமாக இருந்தால் ஆட்சி மாற்றத்தின் பின்னர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கு எதிராக பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வந்தது. அந்த அடிப்படையில் தற்போது அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டால் தான் தற்கொலை செய்து கொள்ள தயாராக இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. தொடர்பான தகவல்கள் இன்றைய பத்திரிகைகளில் காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தி இவ்வாறு அமைந்திருக்கின்றது. நான் ஒரு டாலரையாவது திருடியதை நிரூபித்தால் என் கழுத்தை வெட்டுவேன் மஹிந்த ராஜபக்ஷ கூறுகின்றார் என்பதாக தினக்குரல் பத்திரிகை அந்த செய்தியை தந்திருப்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. தமிழ் மிரர் பத்திரிகை அந்த செய்தி இவ்வாறு தந்திருக்கின்றது. களவெடுத்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் கழுத்தை அறுத்துக்கொள்வேன் என்பதாக முன்னாள் ஜனாதிபதியும் பாராளுமன்ற உறுப்பினருமான மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்திருக்கின்ற கருத்து திவேன பத்திரிகையில் இவ்வாறு இடம் பிடித்திருக்கின்றது. டொலர் பில்லியன தாஹடாக் சொராகத் பாவட்ட கரண சோதனாவ ஒப்புக்கலத் உகுரு உண்டிய கப்பா கண்ணவா என்பதாக அந்த தகவலை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. 18 பில்லியன் ரூபாக்களை திருடிய
$18 பில்லியன் திருடிய குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் என்னை நானே அறுத்துக் கொள்வேன் என்பதாக அவர் தெரிவித்த கருத்து திவேன பத்திரிகையிலும் காணக்கூடியதாக இருக்கின்றது. மேலும் சில விடயங்களை மார் கூறியிருக்கின்றார். உதய கம்மம்பில குறித்து கூறியிருக்கின்றார். உதய கம்மம்பிலவின் கைது அரசியல் பழிவாங்கலாகும் என்பதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கூறியிருக்கின்ற விடயம் வீரகேசரி பத்திரிகையில் இடம் பிடித்திருக்கின்றது. அதே நேரம் இவர் புதிய கட்சி ஒன்றை அமைக்க இருப்பதாக இன்னும் ஒரு தகவலை நவமணி பத்திரிகை தந்திருக்கின்றது. மஹிந்த தலைமையில் புதிய கட்சி என்பதாக அந்த தகவல் இடம் பிடித்திருக்கின்ற அதே நேரம் அடுத்து ஒரு தேர்தல் இடம்பெறுமாக இருந்தால் பொது வேட்பாளராக மீண்டும் மஹிந்த என்பதாக நவமணி பத்திரிகை அந்த தகவலை தந்திருக்கின்றது. இதற்கு பதிலடியாக சுதந்திர கட்சியின் பொதுச்செயலாளர் தெரிவித்திருக்கின்ற கருத்து மஹிந்த புதிய கட்சியினை ஆரம்பித்தால் சுதந்திர கட்சியிலிருந்து வெளியேற்றப்படுவார் என்பதாக துமிந்த திசாநாயக்க அமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கின்ற கருத்து வீரகேசரி பத்திரிகையில் இடம் பிடித்திருக்கின்றது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் அவருடைய குழுவினரும் தற்போது ஜப்பானுக்கு விஜயம் செய்திருக்கின்றார்கள். தனிப்பட்ட விஜயம் ஒன்றின் பேரில் ஜப்பானில் பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொள்வதற்காக சென்றிருக்கின்ற அவர் ஜப்பானின் பிரபல பத்திரிகையான ஜப்பான் டைம்ஸ் என்ற பத்திரிகைக்கு அளித்திருக்கின்ற பேட்டியில் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்கள் தான் இன்றைய உள்ளூர் பத்திரிகைகளில் பிரதான இடம் பிடித்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. $18 மில்லியன் திருடப்பட்டதாக என் மீது குற்றம் சாட்டப்படுகின்றது. ஆனால் $1 நான் திருடியதாக நிரூபித்தால் என்னுடைய கழுத்து சங்கை அறுத்து கொள்வேன் என்று அவர் தெரிவித்திருக்கின்ற கருத்தை தான் இங்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. 2015 தேர்தலில் தனக்கு ஏற்பட்ட தோல்விக்கான சில காரணங்களை அவர் இப்பொழுது யதார்த்தபூர்வமான சில காரணங்களை முன்வைத்திருக்கின்றார். முஸ்லிம்கள் தனக்கு எதிராக கொண்டிருந்த நிலைப்பாடு, மலையகத்தில் வாழுகின்ற இந்திய வம்சாவளி தமிழ் மக்கள் தனக்கு எதிராக கொண்டிருந்த நிலைப்பாடு, வடக்கு கிழக்கில் வாழுகின்ற தமிழ் மக்கள் தனக்கு எதிராக கொண்டிருந்த நிலைப்பாடு, ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது இந்த நாட்டின் சிறுபான்மை இனம் அவருக்கு எதிராக கொண்டிருந்த நிலைப்பாடும், சிங்கள பெரும்பான்மையினர் மத்தியில் யதார்த்தத்துக்கு அப்பாற்பட்ட சில எதிர்பார்ப்புகள் காணப்பட்டன, இவையெல்லாம் சேர்த்து தான் தன்னுடைய தோல்விக்கு வழிவகுத்தன என்று மஹிந்த ராஜபக்ச தெரிவித்திருக்கின்றார். இந்த இடத்தில் நாங்கள் 2 விடயங்களை அவதானிக்க வேண்டியதாக இருக்கின்றது. ஒன்று, அவர் தெரிவித்திருக்கின்ற இந்த யதார்த்த மூலமான காரணம் அவைதான் உண்மையான காரணங்களாகவும் இருக்கின்றன, அவருடைய தோல்விக்கு உண்மையான காரணங்களாக இருக்கின்றன. ஆனால் இந்த யதார்த்தத்தை புரிந்த பின்னராவது மஹிந்த ராஜபக்சவும் அவருடைய தரப்பினரும் தங்களை சீர் செய்து கொள்வதற்கான நடவடிக்கைகளை எதையாவது அண்மை காலங்களில் எடுத்திருக்கின்றார்களா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். தொடர்ந்தும் அவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டிலேயே இருக்கின்றார்கள், இனவாத போக்கிலேயே இருக்கின்றார்கள். ஒரு சிங்கள மேலாண்மை போக்கின் மூலம் அதனை மக்கள் மத்தியில் ஊக்குவிப்பதன் மூலம் இந்த நாட்டின் ஆட்சியை மீண்டும் கைப்பற்றலாம் என்ற ஒரு மமதையில் தான் அவர்கள் இருக்கின்றார்களே தவிர இந்த யதார்த்த பரிபூர்ண மால் மெலிபன் மால் எல்லோருக்கும் எல்லா நேரத்திலும் மெலிபன் நம்பிக்கையோடு. சிங்கள மேலாண்மை போக்கை மக்கள் மத்தியில் ஊக்குவிப்பதன் மூலம் மீண்டும் ஆட்சிக்கு வரலாம் என்ற ஒரு வகையான மமதையில் அவர்கள் இருக்கின்றார்களே தவிர அவர் குறிப்பிட்டிருக்கின்ற இந்த யதார்த்தபூர்வமான காரணங்களை உணர்ந்து கொண்ட பிறகாவது அவற்றை சீர் செய்வதற்கான நடவடிக்கைகளை அவர்கள் எடுத்ததாக எந்த விதமான அறிகுறியும் தென்படவில்லை என்பதையும் நாங்கள் இங்கே குறிப்பிட்டாக வேண்டும். அடுத்ததாக, தான் $1 திருடியிருந்ததை நிரூபித்தால் தன்னுடைய சங்கை அறுத்து கொள்வேன் என்று மிகவும் தைரியமாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இங்கும் ஒரு முக்கிய விடயம், அவர் சொல்வது உண்மையாக இருக்கலாம், அவர் $1 கூட திருடாமல் இருந்திருக்கலாம், ஆனால் அவருடைய பினாமிகள் என்ன செய்திருக்கின்றார்கள் என்பதில் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கின்றது. அவருடைய பினாமிகளாக பலர் செயற்பட்டிருக்கின்றார்கள், அவர்கள்தான் இந்த மோசடிகளை புரிந்திருக்கின்றார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு இங்கே எழுப்பப்பட்டிருப்பதையும் நாங்கள் மறந்துவிடக்கூடாது. இந்த குற்றங்கள் இழைக்கப்படுவதை, தன்னுடைய ஆட்சியின் கீழ் இவ்வாறு தேசத்தின் சொத்துக்கள் சூறையாடப்படுவதை அவர் கண்டும் காணாமலும் இருந்திருக்கின்றார் என்பதுதான் அவர் மீதான பிரதான குற்றச்சாட்டாக இருக்கின்றது. ஒருவேளை அந்த சூறையாடல் மூலம் அவருக்கும் நன்மைகள் கிடைத்திருக்கலாம், அதனால் அவர் அதனை கண்டும் காணாமல் இருந்திருக்கலாம் என்பதுதான் மக்களுடைய கருத்தாக இருக்கின்றது. எனவே ஒரு கொலையை புரிவது எவ்வாறு குற்றமோ அதே போல் ஒரு குற்றம் தான் அந்த கொலைக்கு உடந்தையாக இருப்பதும், எனவே தன்னுடைய ஆட்சியின் கீழ் அவருடைய ஆட்சியின் கீழ் இந்த ஊழல்கள் புரியப்பட்டிருக்கின்றன, அவருடைய அமைச்சர்கள் அவருடைய பினாமிகள் இந்த ஊழல்களை புரிந்திருக்கின்றார்கள், எனவே அவர்கள் செய்த குற்றங்களுக்கு பொறுப்பேற்க வேண்டிய ஒரு தார்மீக பொறுப்பு மஹிந்த ராஜபக்சவுக்கு இருக்கின்றது என்பதுதான் அவருடைய எதிர்த்தரப்பினர் முன்வைக்கின்ற கருத்துக்களாக இருக்கின்றன. எனவே அவருடைய இந்த இரண்டு கருத்துக்களும் ஒன்றோடொன்று முரண்பட்டிருப்பதை நாங்கள் இப்பொழுது பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மேலும் அரசியல்வாதிகளுக்கு ஓய்வில்லை என்று தெரிவித்திருக்கின்ற மஹிந்த ராஜபக்ச அடுத்த பொது தேர்தலில் தான் மீண்டும் பிரதமர் வேட்பாளராக போட்டியிடுவதற்கு தயாராக இருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார்.
தான் ஜனாதிபதியாவது தான் இப்பொழுது சட்டபூர்வமாக தடுக்கப்பட்டிருக்கின்றதை தவிர பிரதமராக வருவதற்கு எந்த விதமான தடையும் இல்லை. எனவே அடுத்த தேர்தலில் பிரதமர் பதவிக்கு போட்டியிடுவதற்கு தான் தயாராக குறிப்பிட்டிருக்கின்றார். இங்கும் இன்னொரு விடயத்தை நாங்கள் நினைவுபடுத்த வேண்டியிருக்கின்றது. வார இறுதியில் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ ஒரு இடத்தில் பேசுகின்ற பொழுது தெரிவித்திருந்த ஒரு கருத்து, அதாவது அவர் அடுத்த பிரதமராக வருவது ஒருபுறம் இருக்கட்டும், அடுத்த வரும் தேர்தலில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கொழும்பு மாவட்டத்தில் கொழும்பு மாநகரில் அவர் போட்டியிட்டு கொழும்பு மாநகர சபைக்கு மேயராக வெற்றி பெற்று காட்டட்டும், அதன் பிறகு அடுத்த கட்டம் பற்றி பேசலாம் என்று அவருக்கு ஹரின் பெர்னாண்டோ சவால் விடுத்திருக்கின்றார் என்பதையும் நாங்கள் இங்கே குறிப்பிட வேண்டியிருக்கின்றது. எவ்வாறாயினும் சமாதானத்தை அடையும் நோக்குடனேயே தான் யுத்தம் புரிந்ததாகவும், அந்த காலத்தில் அவரிடம் இந்த கடைசி யுத்த காலம் பற்றி கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் பொழுதுதான் அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார், சமாதானத்தை அடையும் இலக்குடனேயே தான் எல்டிடியினருடன் யுத்தம் புரிந்ததாகவும், அந்த காலப்பகுதியில் பெரும்பாலான மக்கள் அதனை விரும்பியதாகவும், எல்டிடியினரின் பிடியிலிருந்து விடுபட வேண்டும் என்ற நோக்கம் கொண்டவர்களாகவே மக்கள் இருந்தார்கள் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். இதை நாங்கள் முற்றாக ஏற்றுக்கொள்கின்றோம். யுத்தத்தின் வெற்றியில் அவருக்கு கணிசமான பங்கு இருக்கின்றது. அவர் குறிப்பிட்டிருக்கின்ற இன்னொரு முக்கியமான விடயம், இந்த யுத்தத்தின் பொழுது சர்வதேச சமூகம் அரசாங்கத்தின் மீது அழுத்தங்களை பிரயோகிக்கும், அந்த அழுத்தங்களுக்கு அரசாங்கம் அடிபணியும் என்று பிரபாகரன் தப்பு கணக்கு போட்டார். ஆனால் நாங்கள் சர்வதேச அழுத்தத்துக்கு அடிபணியாததன் காரணமாகத்தான் பிரபாகரனை வெற்றி கொள்ள முடிந்தது என்று குறிப்பிட்டிருக்கின்றார். இதுவும் முற்றிலும் வரவேற்கப்பட வேண்டிய ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. சர்வதேச சமூகம் பலத்த அழுத்தங்களை அரசாங்கத்தின் மீது பிரயோகித்தது, ஆனால் அவற்றையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு யுத்தத்தை முழு மூச்சாக நின்று வழிநடத்தியவர் மஹிந்த ராஜபக்ஷ என்பதை நாங்கள் இங்கே நினைவுபடுத்திக் கொள்ள விரும்புகின்றோம். மேலும் இந்த யுத்த வெற்றி காரணமாக மக்கள் தன்னை மீண்டும் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற ஒரு தப்பு கணக்கை தான் போட்டதாகவும், அதன் அடிப்படையிலேயே தான் மீண்டும் ஜனாதிபதியாக முயற்சி செய்து தோல்வி கண்டதாகவும் அவர் குறிப்பிட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தற்போது அதிகமாக பேசப்பட்டு வருகின்ற இந்த போர்க்குற்ற விசாரணைகள் குறித்தும் அவர் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார். போர்க்குற்ற விசாரணைகளை நடத்துவதற்கு சர்வதேசத்தின் பங்களிப்பு தேவையில்லை, சர்வதேச நீதிபதிகளின் பங்களிப்பும் தேவையில்லை, உள்நாட்டில் இந்த துறையில் போதிய அனுபவமும் நிபுணத்துவமும் மிக்க சட்ட மேதைகள் இருக்கின்றார்கள் என்று முன்னாள் ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கின்றார். நல்லிணக்க ஆணைக்குழு யோசனையும் தன்னுடைய யோசனையே என்பதையும் அவர் நினைவுபடுத்தியிருக்கின்றார் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த அரசாங்கம் ஊடகங்களை நசுக்குகின்றது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்திருக்கின்றார். தன்னுடைய தோல்விக்கு பின்னால் ஊடகங்களின் போக்கில் மாற்றம் ஏற்பட்டிருப்பதாகவும், அல்லது ஊடகவியலாளர்கள் மீது அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படுவது குறைந்திருப்பதாக அல்லது நிறுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கின்ற கருத்தை ஏற்றுக்கொள்ள அவர் மறுத்திருக்கின்றார். இந்த அரசாங்கமும் ஊடகவியலாளர்களை ஏதோ ஒரு வகையில் நசுக்கிக் கொண்டு தான் இருக்கின்றது என்று மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இனி நாம் இன்றைய பத்திரிகைகளில் வெளிவந்திருக்கின்ற கேலி சித்திரங்களை பார்க்கலாம். முதலில் டெய்லி மிரர் பத்திரிகையின் கேலி சித்திரம், இந்திய இலங்கையின் இன்றைய நிலை குறித்தான கேலி சித்திரம். ஆம், இது இந்திய மத்திய வங்கியின் ஆளுநர் மீது சில குற்றச்சாட்டுகள் முன்வைக்க தொடங்கியதுமே அவர் தன்னுடைய கதிரியை விட்டுவிட்டு வெளியேற தொடங்கியிருக்கின்றார் என்பது செய்தி சற்று முன்னர் உங்களுக்கு தரப்பட்டது. அது இந்திய ஆளுநரின் நிலை. ஆனால் இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் அவரை கதிரியோடு பிடித்து தலைகீழாக தள்ளினாலும் அவர் அதை கட்டிப்பிடித்துக் கொண்டிருப்பது போல்தான் இந்த காட்சி வரையப்பட்டிருக்கின்றது. திவேன பத்திரிகையின் கேலிச்சித்திரமும் கூட மத்திய வங்கி ஆளுநர் குறித்தான கேலிச்சித்திரமாகவே அமைந்த பல கார்ட்டூன்களை மத்திய வங்கி ஆளுநரை அடிப்படையாக கொண்டு தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. வெற்றிலை சின்னத்தை, பொதுஜன ஐக்கிய முன்னணியை இரண்டாக பிளவுபடுத்தும் ஒரு பூச்சி போல் அர்ஜுன் மகேந்திரன் வரையப்பட்டிருப்பதைத்தான் நாங்கள் இங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. லங்காதீப பத்திரிகையின் சுவாரஸ் கார்ட்டூன், சுவாரஸுக்கு எங்கு பார்த்தாலும் அர்ஜுன் அர்ஜுன் என்பதாகத்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இரண்டு அர்ஜுன்கள் பற்றி இப்பொழுது மோசமான தகவல்களும் சர்ச்சைகளும் எழுந்திருக்கின்றன. ஒன்று துறைமுக அமைச்சர் அர்ஜுன ரணதுங்க, மற்றது மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரன். இந்த இரண்டு அர்ஜுன்கள் குறித்தும் இப்பொழுது ஊடகங்களில் பல விடயங்கள் பேசப்பட்டு கொண்டிருப்பதை, பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு கொண்டிருப்பதைத்தான் இந்த கார்ட்டூன் சித்தரிக்கின்றது. லங்காதீப பத்திரிகையின் கேலி சித்திரமும் கூட அதனோடு தொடர்பட்டதாகத்தான் அமைந்திருக்கின்றது. ஆம், அர்ஜுன் மகேந்திரன் விடயமாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு பின்னால் குறிவைக்கப்படுகின்றது. அவர் அந்த விடயத்தில் கடைசியாக அவர் எடுக்கப் போகின்ற தீர்மானம் தான் மிக முக்கியமான தீர்மானமாக அவதானிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. பிரதம மந்திரியும் அர்ஜுன் மகேந்திரன் விடயத்தில் தன்னுடைய தலையை பலி கொடுப்பது போல் தான் இங்கு வரையப்பட்டிருக்கின்றது. மௌவியம் பத்திரிகையும் கூட அதே விடயத்தை மையப்படுத்தியதாகவே அமைந்திருக்கின்றது. ஆம், இருவருமே தங்களுடைய கால்களுக்கு இடப்பட்டிருக்கின்ற விலங்காக அர்ஜுனுடைய விலங்கு பிரதம மந்திரிக்கு இடப்பட்டிருக்கின்றது,
பிரதம மந்திரியுடைய கால் மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியோடு சேர்த்து விளங்கிடப்பட்டிருப்பதைத்தான் இந்த கார்ட்டூன் சித்தரிக்கின்றது. தினமின பத்திரிகையின் கேலிச்சித்திரம் ஒன்றிணைந்த எதிர்கட்சி குறித்தான கேலிச்சித்திரமாக அமைந்திருக்கின்றது. இந்த மஹிந்த ஆதரவு ஒன்றிணைந்த எதிர்கட்சியினர் என்று கூறிக்கொள்பவர்கள் மத்தியில் இப்பொழுது பிளவுகள் ஏற்பட தொடங்கியிருக்கின்றன. ஒரு தரப்பு அரசாங்கத்தை நோக்கி நடைபெற தொடங்கியிருக்கின்றது. சுமார் 8 பேர் இந்த வாரம் அல்லது அடுத்த வாரம் அரசாங்கத்தோடு இணைந்து கொள்வார்கள் என்று செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. ஒரு சிலர் மட்டுமே இப்பொழுது எஞ்சியிருப்பார்கள் என்பதை தான் இந்த கார்ட்டூன் சித்தரிக்கின்றது. லக்மிவ பத்திரிகையின் கேலிச்சித்திரம் புதிய ஆயுதம் முன்னாள் ஜனாதிபதி எடுத்திருப்பது புதிய கட்சி என்பதாக. முன்னாள் ஜனாதிபதி தலைமையில் புதிய கட்சி உருவாகலாம் என்று அவருடைய தம்பிமார் அதற்கு ஆதரவு வழங்குவார்கள் என்பது போலும் தான் இந்த கார்ட்டூன் இங்கே வரையப்பட்டிருக்கின்றது. இத்துடன் சுயாதீன செய்தி பார்வை நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் நாளை காலை பத்திரிகைகளோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.